நெர்லே இன்றைய விந்தை உலகம் நிகழ்ச்சியில் மின்னணு நூலகம் உரை வழங்குபவர் எம் மணி அவர்கள். இந்திய நூலகவியல் தந்தை முனைவர் சீர்காழி ராமாமிர்தம் அரங்கநாதன் அவர்களின் பிறந்த நாள் August 12. அதனை முன்னிட்டு நூலகத்தை பற்றியும் மின்னூலகத்தை பற்றியும் தங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நூலகர் என்ற முறையில் மற்றற்ற மகிழ்ச்சி. இந்திய நூலகவியல் தந்தை முனைவர் சீர்காழி ராமாமிர்த அரங்கநாதன் அவர்கள் இந்திய மண்ணில் நூலக உணர்வை ஊன்றி தனி ஒருவராய் நின்று அந்த ஆர்வத்தை வளர்த்தவர். அத்தகைய நூலகம் இன்று பல்வேறு பரிணாமங்களை மின்னூலகம், விர்ச்சுவல் லைப்ரரி என பல்வேறு மாற்றங்களை அடைந்துள்ளது. அரங்கநாதன் அவர்கள் நூலக பயன்பாட்டிற்கென 5 விதிகளை உருவாக்கினார். அவை: நூல்கள் பயன்படுத்துவதற்கே ஆளுக்கு ஒரு நூல், நூலுக்கு ஒரு ஆள், வாசகர், நூலகர், பணியாளர் காலம் கருதுக, நூலகம் வளரும் ஓர் உயிருள்ள அமைப்பு. அரங்கநாதன் தான் உருவாக்கிய மேற்கூறிய 5 விதிகளின்படி விஞ்ஞான அடிப்படையில் நூலகத் தொண்டு ஆற்றத் தொடங்கினார். இவரால் ஆய்ந்து கண்டுபிடிக்கப்பட்ட கோலன் பகுப்பு முறை நூலகத்துறையைச் சார்ந்த பல மேனாட்டு அறிஞர்களாலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்றாகும். கோலன் பகுப்பு முறை தனித்தன்மையுடையதாய் விளங்கியது. அரங்கநாதன் அவர்கள் பல ஆய்வுக் கட்டுரைகளை எழுதி வெளியிட்டுள்ளார். இவருடைய பல்வேறு முயற்சியினால் சென்னை பொதுநூலகச் சட்டம் 1948 நிறைவேற்றப்பட்டது. பல்வேறு நூலக அமைப்புகளின் தலைவராகவும் செயலாளராகவும் ஆலோசகராகவும் பதவி வகித்தவர். இவர் நூலகத்துறைக்குரிய எல்லா பிரிவுகள் பற்றியும் ஆராய்ந்து பல அரிய நூல்களையும் பல ஆய்வுக் கட்டுரைகளையும் வழங்கியுள்ளார். வாழ்க்கையில் இறுதி காலம் வரை ஒரு இளைஞரைப் போல் துடிப்போடு தொண்டாற்றினார். தமிழகத்தின் சிற்றூரில் பிறந்து வளர்ந்து இந்திய நூலகத்துறையில் ஆற்றிய சீரிய பணியினால் உலகோர் வியக்கும் வகையில் நூலகத்துறையில் விரிந்த பார்வையை செலுத்தியதால் உலக குடிமகனாக உயர்ந்தார். ஆம், நூலகவியல் துறையில் இவர் செய்த அரும்பணிக்காக அரசு பத்மஸ்ரீ விருதினை வழங்கி சிறப்பித்தது. இவரது பூத உடல் இவ்வுலகை உற்று மறைந்தாலும் புகழுடல் நூலகத்தோடும் நூல்களோடும் அறிவொளி வீசி திகழ்கிறது. இவர் இல்லையெனில் இன்று நூலக சமுதாயமே இல்லை. ஆம், அவர் மறைந்தாலும் அவர் கண்ட நூலக இயக்கம் ஓய்வே கொள்ளாமல் அவருடைய தொன்றிற்கு சான்றாய் இந்நாட்டில் என்றும் திகழும். கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது முதுமொழி. ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் நூலகம், மின்னுலகம் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்ற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டுள்ளோம். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று எண்ணிய சமுதாயம் இன்று நூலகம் செல்வது சாலவும் பெரியது என்று ஆகிவிட்டது. 1931 முன் தமிழகத்தில் தோன்றி உலகத்திற்கே ஒளியாகி நின்று உலக மாமனிதர்களின் உள்ளத்தை கொள்ளை கொண்ட பொது சொத்தாகிய மனிதன் மனிதனுக்கே பாடிய தமிழ்மறை என போற்றப்படும் திருக்குறளிலும் ஐயன் வள்ளுவர் பல்வேறு விதங்களில் நூலகத்தை பற்றி எடுத்து இயம்புகின்றார். சற்று வளர்ச்சியடைந்த நூலகம் தற்பொழுது மின் நூலகம், டிஜிட்டல் லைப்ரரி என்ற நிலைமையை அடைந்துள்ளது. மின் நூலகம் அதாவது எண்ணிம நூலகம் என்று அழைக்கப்படுகிறது. மின் நூலகம் என்பது எண்ணிமம் அல்லது மின்னியல் முறையில் நூல்கள், படங்கள், ஆவணங்கள், பருவ இதழ்கள், தகவல்கள், தொகுப்புகளை சேர்த்து பாதுகாத்து மின்னகப்படுத்தி கணினி வழி அனுப்பக்கூடிய நூலகமாகும். சில இணையதளங்களை கூட மின்னணு நூலகம் என்று வகைப்படுத்தலாம். தற்பொழுது பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழக நூலகங்கள், பொது நூலகங்கள் மின்னூல், ஒளிநூல், இசை ஒளிப்படங்கள் போன்ற எண்ணிம உள்ளடங்களை தரவிறக்கம் செய்வதற்காகவே மேம்படுத்தப்படுகின்றன. பெரும்பாலான கல்வி நிலையங்கள் அவற்றின் அரிதான புத்தகங்கள், கட்டுரைகள், ஆராய்ச்சி குறிப்பேடுகள், முனைவர் பெற்ற ஆய்வு போன்றவற்றை மின்னணு பரிமாற்றத்திற்கு மாற்றி கல்விய களஞ்சியமாக மாற்றி வருகிறது. இன்ஸ்டிடியூஷன் ரெபாஸ்டரி என்பதன் மூலமாக எங்கிருந்தும் நாம் பல்வேறு ஆய்வுக் கட்டுரைகளை முழுமையாக தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். இத்தகைய மின்னணு நூலகங்களினால் ஏற்படும் நன்மைகள் என்று பார்க்கின்ற பொழுது, எளிதில் அணுகி நூல்கள், ஆவணங்கள், தேவையான தகவல்களை பெற முடியும். மின்னணு நூலகம் அமைக்க குறைந்த இடமே போதுமானது. அதிக தகவல்களை வெகு விரைவில் சேமிக்க முடியும். உலகில் எந்த பகுதியிலிருந்தும் தகவல்களை பெற முடியும். இரவு பகல் என்று 24 மணி நேரமும் மின்னணு நூலகத்தை பயனாளர்கள் பயன்படுத்த முடியும். தற்பொழுது அனைத்து பல்கலைக்கழகங்களும் ஆய்வு மாணவர்களின் ஆய்வு கட்டுரைகளை மின்னகப்படுத்தி வருகின்றன. உதாரணமாக, எத்தனையோ மின்னணு நூலகம் இருந்தாலும் நம் பார்வைக்கு ஒரு 4 மின்னணு நூலகங்கள். உலக மின் நூலகம், த வேர்ல்டு டிஜிட்டல் லைப்ரரி. உலக மின் நூலகம் என்பது யுனெஸ்கோ மற்றும் அமெரிக்கா காங்கிரஸ் நூலகம் ஆகியவற்றால் நடத்தப்படும் ஒரு பன்னாட்டு மின்னூலகமாகும். அனைத்துலகு மற்றும் பல்வேறு கலாச்சார புரிதல்களை ஊக்குவித்தல், இணையத்தில் கிடைக்கும் கலாச்சார உள்ளடக்கங்களை அதிகமாக்குதல், கல்வியாளர்கள், ஆய்வாளர்கள்,
பொதுமக்கள் ஆகியோருக்கு அறிவுசார் வளங்களை அளித்தல் போன்றவற்றை நோக்கமாக கொண்டுள்ளது. இரண்டாவதாக, நேஷனல் டிஜிட்டல் லைப்ரரி NDL மனித வள மேம்பாட்டு அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மற்றும் அதன் கீழ் தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தின் மூலம் தேசிய கல்வி திட்டம் NMEICT நேஷனல் மிஷன் ஆன் எஜுகேஷன் த்ரூ இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி துவக்கம் அளித்திருக்கிறது. மேலும் பல்வேறு தொழில்நுட்ப கையேடு அறிக்கைகள் மின் புத்தகம் சிறப்பு ஆதார தகவல்களை உள்ளடக்கியது. மேலும் அனைவரும் இதில் எளிதாக உறுப்பினராகலாம். நம்முடைய மின்னஞ்சல் முகவரி மூலம் உள் சென்று அவர்கள் கேட்கும் தகவல்களுக்கு பதிலளித்து எளிதாக உறுப்பினராகலாம். போட்டித் தேர்வுக்கு தயார் செய்யும் மாணவர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது நேஷனல் டிஜிட்டல் லைப்ரரி. இது இந்திய தொழில்நுட்ப கழகம் ராக்பூரால் உருவாக்கப்பட்டது. அடுத்து தமிழ் இணைய கல்வியகம் தமிழ் விர்ச்சுவல் அகாடமி. உலகு தழுவிய நிலையில் வாழும் தமிழ் மக்களும் ஈடுபாடு கொண்டுள்ள பிற மொழியினரும் தமிழ் மொழியையும் அறிவியல் தொழில்நுட்பம் கணினி தமிழ் மற்றும் தமிழ் பயன்பாடு மென்பொருட்களை கற்கவும் தமிழர் வரலாறு இலக்கியம் கலை பண்பாடு ஆகியவற்றை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய வாய்ப்புகளை இணையம் வழியாக ஏற்படுத்துகிறது தமிழ் இணைய கல்விக் கழகம் தமிழ் விர்ச்சுவல் அகாடமி. அடுத்ததாக, 2018 நம்முடைய தமிழக அரசால் உருவாக்கப்பட்ட தமிழ்நாடு டிஜிட்டல் லைப்ரரி என பல்வேறு அமைப்புகளும் பல்வேறு இணையதளம் வழியாக பல்வேறு மின்னூல்களையும் நமக்கு தேவையான தகவல்களை எளிதாக மின்னூலகம் மூலமாக பெற முடியும். வாசகர்களுக்கு எத்தனையோ மின்னூலகங்கள் 24 மணி நேரமும் செயல்படும் வகையில் அர்ப்பணிக்கப்பட்டு வருகின்றன. வாசிப்பை மேம்படைய செய்ய வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளில் இத்தகைய மின்னூலகங்கள் செயல்பட்டு வருகின்றன. வாசிப்பு என்பது மனிதனின் சுவாசிப்பாகும். ஒவ்வொரு வாசிப்பாளரும் ஒரு தலைவராக இருப்பதில்லை, ஆனால் ஒவ்வொரு தலைவரும் நிச்சயம் ஒரு வாசிப்பாளராக தான் இருப்பார் என்று ஹாரி ட்ரூமன் கூறுவார். மனிதர்களைப் போன்று புத்தகங்களுக்கும் இதயம் இருக்கிறது. சில புத்தகங்களை நாம் வாசிக்கும் போது அவை நம்மிடம் பேசும். சில புத்தகங்கள் நம்மை உழைக்கச் சொல்லும். சில புத்தகங்கள் சிந்திக்கச் சொல்லும். சில புத்தகங்கள் அழச் சொல்லும். சில புத்தகங்கள் சிரிக்கச் சொல்லும். சில புத்தகங்கள் நம்மை காயப்படுத்தும். சில புத்தகங்கள் காயங்களுக்கு மருந்து தடவும். சில புத்தகங்கள் வாழச் சொல்லும். சில புத்தகங்கள் வாழ்ந்ததை சொல்லும். எப்படி வாழ வேண்டும் என்றும் சொல்லும். வாசிப்பே மனிதனின் 7வது அறிவை தூண்டச் செய்யும். துருபிடித்து தேய்வதை காட்டிலும் வாசித்து உழைத்து உயர்வது உத்தமம். மனிதம் நம்மில் மேலோங்க வாசிப்பு என்பது மிக முக்கியம். வாசிப்பதனால் நம்மை மட்டுமல்லாது அனைவரையும் நாம் நேசிப்போம். சாதாரண மனிதர்கள் புத்தகத்தோடு இருப்பார்கள், சாதனை மனிதர்கள்தான் புத்தகத்தில் இருப்பார்கள். நாம் அனைவரும் புத்தகத்தில் இருக்க வரலாறாய் வாழ வாசிப்போம், அதன் மூலம் நேசிப்போம். வாசிப்பையும் நேசிப்பையும் நூல்கள் மற்றும் மின்னுலகம் மூலமாக மேம்படையச் செய்வோம். சிந்திக்கவும் செயலாற்றவும் வாசிப்போம் நேசிப்போம் சுவாசிப்போம் மின்னுலகம் மற்றும் நூலகம் மூலமாக.